ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சங்காய் ஊறுகாய் லெமன் பிக்கிள் வைத்து தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஈஸியாக வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து வீட்டிலே நம்மளே வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து என்ன பண்ணணும்னா, மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஊற போடணும். ஒரு நாள் ஊர்ன பிறகு தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஊர்னதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து எண்ணெயை வந்து காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் உப்பு, இப்போ ஏற்கனவே உப்பு மஞ்சப்பொடி போட்டோம், காரப்பொடி மட்டும் போட்டுட்டு இலுப்பு செடியில் வந்து இதில் வச்சுருங்க எண்ணெயை விட்டு. அதில் கொஞ்சம் வெந்தய பொடி போடுங்க. வெந்தய பொடி, பெருங்காயம், கடுகு மூணு போடுங்க. கடுகு நிறைய போடணும், துளியோண்டு போடக்கூடாது, நிறைய ஒரு கை கடுகு போடணும். பெருங்காயம் நிறைய போடணுமே, வெந்தயமும் போட்டிங்கன்னா வாசனை அப்படி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரப்பொடி போட்டு நல்லா குலுக்கி வச்சுருக்கோம். அந்த ஊறுகாயை வந்து என்ன பண்ணணும்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் போட்டு கிண்டிக்கலாம். ஏன்னா இந்த நம்ம ஊறுகாய் சட்டியில் வந்து இது எண்ணெயை ஊற்றினா ஓட்டையாயிரும். அதனால் நம்ம அந்த ஊறுகாய் இதில் போடும்போது என்ன கிண்டிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா கண்டு எவ்வளோ நாள் வேணால் ஊருக்கு எப்படியும் 10-15 நாளைக்கு இருக்கும். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு வந்து தலையெல்லாம் சுத்தம், வெளியில் போனால் கடுமையான வெயில், எலுமிச்சம்பழம் வந்து ஊறுகாய் சாப்பிட்றதுனால என்னாகும், இப்போ தலை சுத்தாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கண்டிப்பாக வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் நம்ம சாப்பிட்லாம். வீட்லேயே எளியே முறையில் போடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.